Taralapada Swati Namagale, Dr. Amarraj, the principal of Namagale, Father Sajin, Father Vincent, Matra Fathers Hedakam, Sisters Hedakam, Petro Hedakam, and my dear students, Mungal Anivarayam, in the Kalvi Aandu Vizha Virukku, Varuga Varuga Enna Varavanaikkindren. கல்லூரி ஆண்டு விழா என்பது நாம் படிக்கின்ற போது அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். எப்பொழுது இந்த நாள் வரும் என்று அதை ஆட்டப்பாட்டத்தோடு கொண்டாடுகின்ற நாளாக இந்த ஆண்டு விழா இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இந்த கல்லூரி படிக்கின்ற இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாக இன்று இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒரு நினைவாக இருக்கும். இந்த எதிர்காலத்தில் எப்படி இருந்தாலும் நாம் நமது கல்லூரி வாழ்க்கையை எப்படி முடித்தாலும் நாம் பள்ளி பருவத்தில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை முடித்து விடுகின்றோம். ஆனால் நாம் கல்லூரி படிப்பை முடிக்கின்ற பொழுது ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வெளியே செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நாம் எங்கு சென்றாலும் ஒரு படிப்பினை இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றால் அங்கு எப்படி உணவு செய்திருக்கின்றார்கள் அல்லது அந்த ஹோட்டலை எப்படி கட்டியிருக்கின்றார்கள் என்று படிக்க வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு படிப்பினை இருக்க வேண்டும், ஒரு டேக்அவே இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் எல்லோரும் இந்த கல்லூரியில் படிக்கின்றீர்கள். இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது What is your takeaway? உங்களுடைய படிப்பினை என்ன? இந்த காலேஜிலிருந்து வெளியே போகும் பொழுது இங்கே நீங்கள் கற்றுக்கொண்டது ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது நமது கல்லூரியின் முதல்வர் ஆண்டறிக்கையை படைத்தார், அதில் எழுதியுள்ளார், இந்த கல்லூரியில் பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ள மியூசிக், டாலிங், ஸ்போர்ட்ஸ் என்று பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ள பல்வேறு கடைகள் இங்கு இருக்கின்றது என்பதை அவர் சொன்னார். நாம் இந்த காலேஜில் இருந்து வெளியே செல்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான படிப்பினை நமக்கு இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கையில் முன்னேற முடியும். நாம் படிப்பதற்கே நமது வாழ்வை முன்னேற்றுவதற்கு அப்படியே இருந்துவிட கிடையாது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அல்சோடு, அவர்தான் உலகின் முதல் பணக்காரராக இருக்கின்றார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணக்காரராக வாழ்ந்தார். அவர் தன்னுடைய சீடனாகிய அல்காடுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார், என்னவெல்லாம் வழிமுறைகளை பயன்படுத்தி நீ உனது வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். அந்த அல்காடு அந்த பாபிலோனிய மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்குள்ள சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்து அந்த பாபிலோனி மக்கள் எல்லோருமே பணக்காரர்களாக வர அவர் உதவி செய்கின்றார். சிறப்பு விருந்தினர்கள் அறைக்கு அருந்து கொண்டு வருகிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று வரவேற்போம். Something in
beautiful in fraternity. Mr. Joe Mallory, a naturally gifted writer and a well-resourceful speaker, and yet many more. He has many more talents professed in this name. It is an absolute honor to have you among us, sir. May I not imagine for the privilege to honor our two guests as a token of appreciation. தன் உயிர் மூச்சு, தமிழே தன் தசை நார்கள், தமிழை திசை எங்கும் பரப்பிடும் மனதிற்கினிய தோழர், எதையும் தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர், நல் புத்தக வாசிப்பாளர், ஈழ மக்களின் கருணையாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மியானியில் அதிபர் அருள்பணி ஜான் பீட்டர் அவர்களை சிறப்புரையாற்ற மீண்டும் அழைக்கின்றேன். வருக, உமது சிறப்புரையை தருகிறேன். ஜோ மல்லி அவர்களின் முன்பாக பேசுவதற்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. நான் பேச நினைத்ததை சுருக்கமாக பேசிவிடுகின்றேன். நான் இந்த கல்லூரியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான டேக்கலை படிப்பு என்னவென்றால், ஒன்று நாலேஜ் மேனேஜ்மெண்ட், இரண்டாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இந்த படிப்பு மேனேஜ்மெண்ட், அதாவது நாலேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கொண்டால் மற்றவர்களுக்கு கீழே தான் வேலை செய்து கொண்டே இருப்போம். அப்படி என்றால் நாம் பணத்தை தேடிக்கொண்டே இருப்போம். மாறாக அதுவும் இருக்க வேண்டும், நாம் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பு பெற்றவர்களாக வெளியே செல்ல வேண்டும். அப்படி என்றால் பணம் நம்மை தேடி வர வேண்டும், அதற்கு ஏற்றவாறு உழைக்க வேண்டும். அது எப்படி என்றால், இந்த அழிச்சோடும் அழுக்காடும் குடுகின்றார்கள். முதலாவது நாம் படித்து விட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும். பிறகு அந்த சேமிப்பு பணத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அதை இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். அதிலிருந்து வருகின்ற பணத்தை இன்னொரு துறையில் இட வேண்டும் என்று ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். அப்படி என்றால் இந்த படிப்பும் நமது முன்னறிவும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் பணத்தை தேடிக்கொண்டே செல்லக்கூடாது, பணம் நம்மை தேடி வர வேண்டும். பணம் நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் நமக்காக அது இரட்டிப்பு செய்ய கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த அழிச்சோடு சொல்லுவார். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இந்த காலேஜை விட்டு சென்ற பிறகு நீங்களும் வேலையை தேடி செல்வீர்கள். திரைக்கடல் ஓடியும் திரைவீர்கள் போல வேலைக்கு செல்வீர்கள், சம்பளம் வாங்குகின்றீர்கள். அதில் இருந்து குறிப்பிட்ட சேமிப்பு தொகை வைத்துக் கொண்டு அதை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களது வாழ்வில் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். நன்றி.